வெல்கம் டு டர்போ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாப்சன்ஸ் சாய்ஸ். ஹாப்சன்ஸ் சாய்ஸ்ன்றது ஒரு பழமொழி. அந்த பழமொழி இங்கிலீஷில் ஃபேமஸான பழமொழி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் இருக்கிற பேர் ஹாப்சன், தாமஸ் ஹாப்சன். அவர் 400 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனில் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லை இல்லையா, டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது. அதனால் அவர் குதிரைகள் வச்சு அதை வாடகைக்கு விட்டுட்டு இருந்துருக்கிறாரு. அவர் வந்து குதிரையை போய் வாடகைக்கு கேட்க போகிறவங்கிட்ட எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவார். ஆனால் அந்த வரிசையில் முன்னாடி வரிசையை நிற்க வச்சுருப்பார். முன்னாடி இருக்கிற குதிரையை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அந்த குதிரை போயிடுச்சுனா தான் அடுத்த குதிரையை எடுக்க முடியும். அதுதான் கொடுக்கறத தான் வாங்கிக்கணும். ஆனால் அதுக்கு பேர் சாய்ஸுன்னு சொல்லுவார், உன்னோட சாய்ஸ் அப்படிம்பார். அது அப்படி காலப்போக்கில் அர்த்தங்கள் மாறி ஹாப்சன் சாய்ஸ்னு அவர் பேரால் நிலை பெற்றிருக்குது. அவர் பேரால் ஹாப்சன்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது அர்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்தாலும் இப்போ உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எ சாய்ஸ் ஆஃப் சூஸிங் வாட் இஸ் அவைலபிள் ஆர் நத்திங் அட் ஆல். கிடைக்கிறத என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைன்னா கம்மன் போயிடுது, வாங்கினா வாங்க வாங்கடப்போ அப்படின்றது அதில் அர்த்தம். இப்போ நாம் அதில் வந்து அப்பேரண்ட்லி தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ், அதில் வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்று தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தத்துக்கு அந்த பழமொழி யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இங்கே அது அதை விளக்கிறதுக்காக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குன்னு சொல்லி இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையை உதாரணமாக சொல்ல போகிறோம். இப்போது மத்தியில் ஆளுங்கட்சி வந்து 7.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, 7.5 வருஷத்துக்கு மேலே முடிஞ்சு போச்சு. 7.5 வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் இப்போ வந்து நேச்சுரலாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்போ எலெக்ஷன் இப்போ வச்சோம், 2024 வைக்க வேண்டிய எலெக்ஷனு இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வச்சோம் வைக்கிறோம் அப்படின்னு அசியூம் பண்ணோம்னா என்ன ஆகும்? இப்போ மத்தியில் ஆண்டுட்டுருக்க இந்த கட்சியானது 7.5 வருஷம் ஆண்டுட்டு இருந்தாலும், டிஸ்பைட் பால்பபிள் ஆன்டி இன்கம்பன்சி, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக தான் இருக்குது, அண்ட் பை அண்ட் லார்ஜ் டிஸ்இல்யூசன்மெண்ட் அதிகமாக இருக்குது, மக்கள் பெரும்பாலான மக்கள்கிட்ட டிஸ்இல்யூசன்மெண்ட் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஆளுங்கட்சி வந்து சிட்டிங் பிரெட்டி தான், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ எலெக்ஷன் வச்சாலும் அவங்க வர்றதுக்கு தான், அவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா, அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆர் இன் டோட்டல் டிஸ்அரே. அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னே தெரியல, அவங்களாம் பிரிஞ்சு போய் கிடக்க பிளவுபட்டு போய் கிடக்கிறாங்க. அங்கங்கே ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் தனித்தனியாக இருக்கிறாங்க, ஒரு கொஹரன்ஸே கிடையாது. அப்புறம் காங்கிரஸ் பார்த்தோம்னா, தே ஆர் நோ வேர் இன் த ரெக்கானிங், எங்கேயுமே இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப சீலமடைஞ்சு போயிருக்குது காங்கிரஸ்ஸு. அவங்க அங்கங்கே வர்ற வாய்ப்புகளையும் அப்பப்போ ஆளுங்கட்சி வாய்ப்பு கொடுக்குது. அவங்க ஆளுங்கட்சி ஏதாவது விஷயங்களில் சறுக்கும்போது இவங்க அதை அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் இவங்களை பிரபலப்படுத்திக்கிட்டு ஏதாவது மக்கள் செல்வாக்கை மீண்டும் பெறணும் அப்படின்றதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலை. இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து ஆளுங்கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கு, ஜென்ரல் எலெக்ஷன் வச்சோம்னா ஆளுங்கட்சிக்கு போட்டியே இல்லைன்ற மாதிரியான சூழ்நிலை தான் பெரும்பாலான மாநிலங்களில் இருக்குது. இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தாலே ஒழிய பெருசாக ஒன்றும் மாற்றம் வந்துட போகிறதில்ல. இருக்கிற ஆட்சி தோக்கடிக்க முடியும், வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கனவு கூட காண முடியாது. இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க 7-8 வருஷம் ஆண்டு ஏழை எளிய மக்களுக்கு அவ்வளோ ஒன்றும் செய்யலை அப்படின்ற சூழ்நிலையிலும் கூட, இட் சீம்ஸ் டு பி ப்ரோரிச் பார்ட்டி, ப்ரோரிச் பார்ட்டி மாதிரி தென்படுகிற சூழ்நிலையில் கூட எதிர்கட்சிகள் வந்து அந்த வாய்ப்புகளை எந்த வாய்ப்புகளுமே பயன்படுத்திக்கல. இன்னும் வந்து எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்வோம், எப்படி வெல்வோம் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை போல, அந்த முயற்சி எடுக்கிற மாதிரியே தோணலை, எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியல முதல்ல எதிர்கட்சிகளுக்கு. இந்த ஒரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பழமொழி ஹாப்சன்ஸ் சாய்ஸ் அப்படின்ற பழமொழிக்கு வந்தோம்னா, மக்களுக்கு வந்து சாய்ஸே இல்லை, நிறைய சாய்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த முன்னாடி நிற்கிற குதிரையை தவிர வேறு குதிரையை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் த போஸ்ட் டேக் இட்ஸ் ஆல் அப்படின்ற சிஸ்டம். அதில் வந்து எப்படினாலும் ஃப்ராக்மெண்டட் அப்போசிஷன் அப்படின்றனால, அப்போசிஷன் பிளவுபட்டு இருக்குது, ஒரு கொஹரன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அப்போசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ரொம்ப சாய்ஸ் ஆப்வியஸாக இருக்குது, அதுதான் ஹாப்சன்ஸ் சாய்ஸ்ன்னு சொல்கிறது. மக்களுக்கு வந்து ஒரு இன்னொரு சாய்ஸ் முன் வைக்கப்படவில்லை, ஒரே ஒரு சாய்ஸ். இப்போ இன்கம்பன்ட் மட்டும்தான்
ப்ரிடாமினாக இருக்கிறனால அவங்க மட்டும்தான் சாய்ஸில் இருக்கிறாங்க. வேறு யாரும் ஒரு க்ரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் வந்து முன்வைக்கப்படவில்லை, யாரும் உருவாகலை, இருக்கிறவங்களும் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒரு சாய்ஸ் தான் இருக்குது, வேறு சாய்ஸே இல்லை, நோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் அதுதான் ஹாப்சன்ஸ் சாய்ஸ். கிளியர்லி இட் இஸ் ஏ ஹாப்சன்ஸ் சாய்ஸ். அது ஒரு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹாப்சன்ஸ் சாய்ஸ். இந்த பழமொழி விளக்குறக்காக தான் இதை சொல்ல வந்திருக்கு.